Iubiram sudat kumaru, iubiram sudat kumaru, iubiram sudat kumaru, भगवान श्री योगी राम सरत कुमार की जय। सर्वं योगी राम सरत कुमार नमस्तु। இன்றைக்கு ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஆசிரமத்திற்கு திரு வசந்த் என்பவர்கள் மதுரையிலிருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்கிறார், அவருடைய குடும்பத்தினர் அனைவருமாக சேர்ந்து அவர்களுடைய தோப்பிற்கு சென்றார்களாம். அதில் அவருடைய அம்மா வயதானவர், நடக்க முடியாதவர். மற்றவர்கள் எல்லோரும் தோப்பிற்குள் சென்ற போது அவருடைய அம்மாவால் முடியாததால் அவரை ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்த்தி மற்ற அனைவரும் உள்ளே சென்று விட்டார். பிறகு இவருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை, விதமென்று வெளியே வந்து காரில் அமர்ந்தபடி சற்று தள்ளியிருந்த அம்மாவை பார்த்தார். சினிமா பாடலை தான் கேட்க விரும்பி அவருடைய போனை எடுத்தார். ஆனால் அது என்னமோ யோகிராம் நாமமாக ஆகிவிட்டது. உடனே அவர் நாமத்தை பாட ஆரம்பித்தார். பார்த்தபடியே சற்று எதிரே ஒரு மரம் இருந்தது. அதை பார்த்தார், அதன் கீழே ஒரு ஜல்லிக்கட்டு காளை மாடு கட்டப்பட்டிருந்தது. இவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இயல்பாக நாமத்தை சொல்லி அவருக்கு ஏன் இப்படி நாம் தோப்பை விட்டு வெளியே வந்தோம், ஏன் இப்படி காரில் உட்கார்ந்தபடி நாமத்தை சொல்கிறோம் என்று கூட தெரியவில்லை, ஆனால் சொல்கிறோம் என்பது இருந்தது. அந்த மாடு கால்களால் அந்த மண்ணை கீறியபடி மிகுந்த அசைவோடு இருந்தது. தலையை அப்படியும் இப்படியும் ஆட்டியது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது. அதை அவர் பார்த்தபடியே இருந்தார். திடமென்று சற்று உற்று பார்த்தவுடன் அவருக்கு தெரிந்தது, அவருடைய மூக்கணாங்கயிறில் ஒரு பகுதி அறுந்திருந்தது. இந்த மாட்டுக்காரர் உடனே வந்து அதை பார்த்து மிகவும் பதட்டமடைந்தார். பிறகு ஒரு கயிற்றை எடுத்து அதனுடைய கழுத்தில் கட்டி அதை அடக்க முயன்றார். ஆனால் அந்த மாடு சற்று வேகமாக கால்களை உதைத்தபடி திமிரியபடி சட்டென்று எழுந்தது. வேகமாக தறிகட்டு ஓட ஆரம்பித்தது. அந்த நேரம் பார்த்து தோப்பில் இருந்து சென்றிருந்த இவருடைய உறவினர்களும் தோப்புக்கு வெளியே வந்து நின்று கொண்டிருந்தனர். இந்த மாட்டை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். திடமென்று இந்த மாடு தறிகட்டு ஓடி வருவதை பார்த்தவுடன் அவர்கள் வேகமாக அருகில் இருந்த ஒரு குடிசைக்குள் சென்று பயந்து அலறியபடி பூந்து கொண்டனராம். இப்பொழுது இவர் காரிலே இருக்கிறார். சற்று தள்ளி இவருடைய வயதான தாயார், நடக்க முடியாதவர், ஓட முடியாதவர், அந்த சக்கர நாற்காலியில் இருக்கிறார், உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மாடு நேராக இப்பொழுது இவருடைய தாயாரை நோக்கி ஓட ஆரம்பித்தது. இவர் உடைய நாம பாடல் அலறலாக மாறியது. யோகிராம் சுரத்குமார் என்று ஒரே அலறல். வேறு என்ன செய்ய முடியும் இந்த நேரங்களில்? அந்த காளை மாடு எந்த நிமிடமும் தன்னுடைய தாயின் மேல் பாய்ந்து விட முடியும். நிற்க முடியாத, நடக்க முடியாத அவருடைய வயதான தாயார் என்ன செய்ய முடியும்? யாரால் என்ன செய்ய முடியும் இந்த நேரத்தில்? மாட்டுக்காரரால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவருடைய நாமம் அலறலாக மாறியது. அப்பொழுது அவர் சொல்கிறார், அம்மா, எப்பேற்பட்ட ஒரு அதிசயம் நடந்தது அம்மா. அந்த தறிகட்டு ஓடி வந்த அந்த மாடு, நான் இங்கே யோகிராம் சுரத்குமார் என்று அலற ஆரம்பித்தவுடன் என்னுடைய தாயாருக்கு சற்று தள்ளி நின்று ஏதோ பயந்தது போல் திரும்ப வேறு திசையில் ஓட ஆரம்பித்து விட்டது. என்னால் நம்பவே முடியவில்லை. என் தாயாருக்கு என்ன ஆகிவிடுமோ என்ற பயத்தில் இருந்தேன். ஆனால் என் கண்முன்னே அந்த அதிசயம் நடந்தது.
என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை, உங்களுக்கு உடனே இதை எழுதியிருக்கிறேன் என்று முடித்திருந்தார். தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த காளை, ஜல்லிக்கட்டு காளை மாடு எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு, எப்படி ஓடும் என்று நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு வயதான தாயார், நடக்க முடியாதவர், அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த மாடு தன்னை நோக்கி ஓடி வரும் பொழுது, காரில் உட்கார்ந்தபடி வெளியில் வரவும் முடியாமல் நாமத்தை அலறிக்கொண்டிருந்த இந்த வசந்த் என்பவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அவருடைய உறவினர்கள் அவர்களை நோக்கித்தான் அது முதலில் ஓடியது. அவர்கள் அலறிக்கொண்டே அங்கிருந்த குடிசைக்குள் சென்று விட்டனர். பிறகு அது திசை திரும்பி தாயாரிடம் ஓடி வந்தது. அந்த ஓடி வந்த மாடு இவர் அலறி ஒரு நிமிடம் ஏதோ பயந்தாற்போல் திசை மாறி ஓட ஆரம்பித்து விட்டது. இது எப்படி சாத்தியம்? யாரால் இதை செய்ய முடியும்? எங்கும் நிறைந்திருக்கும் எல்லாம் அல்ல இறைவன் ஒருவரால்தான் இது சாத்தியம். அந்த இறை அருளை எது பெற்று தந்தது? யோகிராம் சிறுக்குமார் என்ற அலறல் அல்லவா இந்த அலறல்? நம்முடைய மனமானது சில சமயம் ஜல்லிக்கட்டு காளை போல் தரிகட்டு ஓட ஆரம்பிக்கும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. கோபமாயினும் சரி, துக்கமாயினும் சரி, பயமாயினும் சரி, அல்லது ஆசையாயினும் சரி, அப்படி தரிகட்டு ஓடும் அந்த ஜல்லிக்கட்டு காளை மாடாக நம்மால் கட்டுப்படுத்த முடியாத அந்த மனம் இந்த யோகி ராம்சரக்குமார் என்ற அலறலில் மட்டுமே கட்டுப்படும். அதனால் நாமத்தை சொல்லி நேற்றைக்கு சொன்னேன், இந்த நாமமானது சீதாராம்தாஸ் சுவாமிகள் சொல்கிறார், இந்த நாம பீரங்கியை வைத்து உங்களிடம் உள்ள வேண்டாத எண்ணங்களை எல்லாம் சுட்டுத் தள்ளுங்கள் என்கிறார். இன்றைக்கு நாம் அதை பார்த்தோம். அந்த நாம அலறல் எப்படி சுட்டு தள்ளாமலேயே, எந்த சேதமும் இல்லாமலேயே அந்த தரிகட்டு ஓடும் காளை மாடு திசை மாறி சென்று அதிசயத்தை, இது நம்முடைய மனதிற்கும் நடக்கும். ஆனால் மனதிற்கு இது நடக்க வேண்டுமானால் நாம் நாமத்தை அலற வேண்டும். அலறுவது என்பது சத்தமாக அலறுது, அலறுவது சொல்லவில்லை. நம் மனம் அந்த அலறும் சமயத்தில் நம்முடைய என்டயர் பீயிங்கும் அந்த நாமத்தில் அடங்கிவிடும், முடுங்கிவிடும். அப்பொழுதுதான் அந்த பெரிய இறை சக்தி எழும்பி அந்த சூழ்நிலையை கட்டுக்கு கொண்டு வரும். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், ஒரு மரத்தில் இருக்கும் பல கிளைகளில் பல காக்கைகள் அமர்ந்து கோரமாக கத்திக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு? அந்த மாதிரி நம்முடைய மனதில் பல கிளைகளாய் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் நம்மால் தாங்க முடியாமல் போகும். சில சமயம் எண்ணங்களுக்கெல்லாம் ஓசைகள் இருந்தால் இந்த காக்கைகள் எல்லாம் சேர்ந்து கத்துவது போல்தான் இருக்கும். ராமகிருஷ்ணர் சொல்கிறார், அங்கே கையை தட்டி சத்தமாக நாம் பாட ஆரம்பித்தோமானால், அல்லது வேகமாக கையை தட்டினாலே, ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பினாலே அவைகள் பறந்து போகும். அந்த சத்தத்தை நாமமாக கை தட்டி பாடினோமானால் அது எப்பேற்பட்ட விளைவை கொடுக்கும். நாம் இதை மனதிற்கு கொண்டு வந்து இந்த நாமத்தினால் முடியாத காரியமே கிடையாது, எப்பேற்பட்ட கட்டுக்கடங்காத சூழலையும் கட்டுக்குள் கொண்டு வந்து நம்மை இறை சக்தியின் மகிமையில் ஆழ வைத்து நம் மனதை உருக வைத்துவிடும். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான், இந்த உலகமும் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது, கட்டுக்கடங்காமல் மனிதர்கள் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள், அப்படி ஒரு வன்முறை தங்கள் ஒருவரால் மட்டுமே இதை கட்டுக்கு கொண்டு வர முடியும். தாங்கள் உடனடியாக பெரும் மனது வைத்து
இந்த உலகத்தில் மீண்டும் அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நிலைநாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இதற்கெல்லாம் காரணமாய் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தங்களால் தான் ஒடுக்க முடியும். தங்களுடைய கருணையானது இந்த உலகத்தில் வெவ்வேறு துன்பங்களில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு சென்று அடைந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்வது ஒன்றுதான் எங்களால் செய்ய முடியும். ஆகையால் அதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோம். தங்களுடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியில் நாங்கள் வேண்டுவது வீணாகாது என்ற நம்பிக்கை அனுபவத்தின் அடிப்படையில் எழுந்த இந்த நம்பிக்கை வீணாகாது. அதனால் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அதே போல் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றம் கிடைக்க வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்து இந்த பிறவியின் பயனை பெற வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த கருவியாக சாத்வீக கருவியாக செயல்பட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடியில் தப்பி தவறி கூட சிக்கிக் கொள்ளக்கூடாது. தங்கள் நாம கயிறினால் எங்களை தாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த பேரானந்த பெருநிலை, அந்த பிரம்மானந்த சச்சிதானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் வனம் அதற்கு முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தங்களுடைய நாமத்திலும் சேவையிலும் நாங்கள் முழுதும் ஈடுபட வேண்டும். எங்கும் நிறைந்திருக்கும் தங்களுடைய தெய்வீக இருப்பு, உயிரோட்டமான தெய்வீக இருப்பு எங்களால் உணரப்பட வேண்டும். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது. நடப்பவையெல்லாம் தங்களுடைய லீலைகள் என்ற ஞானம் வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் கூட விரைவிலேயே மனதை இழந்து நிலைகுலைந்து போகும் எங்களுக்கு அதில் ஒளிந்து கொண்டிருக்கும் கருணையை உணரும் சக்தி வர வேண்டும். எங்களுடைய கர்ம வினைதானது என்று நாங்கள் தெரிந்து கொண்டாலும் அதில் தங்களுடைய ஆசீர்வாதம் இருப்பதையும் உணர வேண்டும். அது எங்களை உங்களை நோக்கி தள்ளி எங்களுக்கு ஒரு ஆத்ம லாபத்தை ஆன்மீக முன்னேற்றத்தை தரும் என்பதில் சந்தேகமில்லை. அதற்காக தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். தங்களுடைய நாமத்திலும் சேவையிலும் அடைக்கலம் கொண்டு இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அகங்காரத்தின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராஜ் சரத்குமார்.